லைட் ஆஃப் பண்ணுமா? அதெல்லாம் ஒன்னும் வேண்டாம், பால் சாப்பிடுங்க. அத்தை உங்களுக்காக ஒரு படி பால கால் படியா சுண்ட காச்சி, பாதாம் பருப்பை தட்டி போட்டு, பிஸ்தா பருப்பை கிள்ளி போட்டு, குங்கும பூல அது லேசா தூவி கொடுத்துருக்காங்க. சாப்பிடுங்க, பேசிக்கிட்டு இருப்போம். பேச்சு இத சாப்பிட்டா பேச்சாடி வரும். லைட் ஆஃப் பண்ணுமா? சும்மா இருங்க. வணக்கம்மா, என் பேரு டாக்டர் சிவனேசன், தொல்பொருள் ஆராய்ச்சி கழக தலைவரா இருக்கேன். மெட்ராஸ்ல இருந்து வரேன். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்கணும்னு வந்திருக்கேன். உள்ள வாங்க. சாரி, வழியில கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அதான் ராத்திரியில வந்து சிரமம் கொடுக்கறேன். பரவாயில்ல, உட்காருங்க. என்ன விஷயம், என்ன பார்க்க வந்தீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க காம்பவுண்ட்ல சில ஓலைச்சுவடி இங்க கிடைச்சது இல்ல, அதுல மிகவும் முக்கியமான சுவடியில ஒரு ஓலை காணாம போயிருக்கு. அதோட முக்கியத்துவம் தெரிஞ்சாதான் நீங்களும் அந்த ஓலையை கண்டுபிடிக்க முயற்சி எடுப்பீங்க. அம்மா, கண்ணகி கதை உங்களுக்கு தெரியுமில்ல? ஆமா. பாண்டியன் சபையில கண்ணகி நீதி கேட்கிறா. மன்னன் நெடுஞ்செழியன் நெஞ்சு வெடிச்சு இறந்துடுறான், கூடவே அவன் மனைவியும் இறந்துடுறா. அரண்மனை அந்த அமளியில இருந்தப்போ மாரப்பன்கிற ஒரு சிப்பாய் மட்டும் என்ன செஞ்சான் தெரியுங்களா? கண்ணகி எரிஞ்ச அந்த சிலம்பையும் அதிலிருந்து தெரிச்ச மாணிக்கங்களையும் பொறுக்கி எடுத்துக்கிட்டு அவன் குதிரை ஏறி பறந்துடுறான். அந்த சிலம்பு இருக்குங்களா சார்? இருக்கு. அது இருக்கு. எங்க சார் இருக்கு? சொல்றேன். குழப்பம் தீர்ந்த பின்னாடி இந்த சிலம்ப வித்து செல்வந்தன் ஆயிடலாம் நினைச்ச அந்த மாரப்பன் அதை சரி பண்ணி இங்க பக்கத்துல இருக்கிற காட்டுக்குள்ளதான் அதை ஒளிச்சு வச்சுட்டான். திரும்பி வர வழியில ஒரு விபத்துல சிக்கின அந்த மாரப்பனுடைய காலை இந்த ஊரை சேர்ந்த ஒரு மருத்துவர் எடுத்துட்டார். இதுதான் அவனுடைய ஊர். அப்போ இது ஒரு சின்ன குக்கிராமம். ஒத்த காலோட சிலம்பு இருக்கிற இடத்துக்கு அவனால போகவும் முடியல, இந்த விஷயத்தை வெளியே சொல்லவும் முடியல. அந்த காலத்துல திருட்டுக்கு மரண தண்டனையாச்சே, பேசாம வைத்தியர் வீட்டிலேயே இருந்துடுறான். ஆனா கடைசி காலத்துல சிலம்ப பத்தின விவரங்கள்லாம் ஓலைகள்ல எழுதி அந்த மருத்துவர் வச்சிருந்த வைத்திய குறிப்புகளுக்கு மத்தியில சொல்கிறான். அத அந்த மருத்துவனும் பார்க்கல, அவன் சந்ததியும் பார்க்கல. ஒரு பானையில கிடந்த அந்த ஓலைங்க முதல்ல உங்க கைக்கு கிடைச்சு இப்ப என் கைக்கு வந்திருக்கு. அதான் இந்த ஓலைங்க. ஏன் சார், இப்ப அந்த சிலம்பு எடுத்துலாமா? அதுலதாமா ஒரு சின்ன சிக்கல். சிலம்ப மறைச்சு வச்ச இடத்துக்கு மறுபடியும் போறதுக்கு வசதியா வர்ற வழியில ஒரு அடையாளத்தை பதிச்சு வச்சிருக்கான் அந்த மாரப்பன். அந்த அடையாளம் இருக்கிற இடத்தை காட்ட ஒரு ஓலையில படமாவும் வரைஞ்சு வச்சிருக்கான். அந்த ஓலையை தாமா இப்ப காணும். ஐயோ தெய்வமே,